ஹலோ பிகாம்ஸ், நான் உங்க விஷ்ணு. இப்ப ரீசெண்டா தாவரம் அப்படின்னு ஒரு அனிமேட்டட் ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். ஒரு 1.5 மினிட்ஸ் அதை முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கான ஸ்டோரி எப்படி கிரியேட் ஆச்சு, அதோட ஸ்க்ரீன் பிளே எப்படி ரிட்டன் பண்ணோம், ஸோ அதை வந்து எப்படி அனிமேட் பண்ணோம், அதை எப்படி சீக்வன்ஸ் பண்ணோம், ஸோ இதை பற்றிலாம் தாவரம் அப்படின்ற ஒரு சீரீஸில் அதோட ஒர்க் ஃப்ளோ ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் தான் இது. இதனால் தாவரம் அவரோட ஸ்டோரி எப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த தாவரம்ன்ற ஸ்டோரி ஒரு ஃபோட்டோவில் வந்து கிரியேட் ஆனது. ஃபோட்டோவில் இருந்தா எஸ் ஆகுது. ஒரு ஸ்டோரின்றது நம்ம பார்க்குற விஷயத்துலையும் கேட்குற விஷயத்துலையும் பேசுகிற விஷயத்துலையும் தான் உருவாகும். நம்ம எதுவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் நம்ம ஒரே எடுத்துருந்தோம்னா ஸ்டோரி கிரியேட் ஆகிடாது. எல்லாரும் கதை எழுதுன்னு சொல்லிட்டு நோட்டு பண்ணி எடுத்து உட்காந்து நம்ம மட்டும் வராது. ஒரு கதை எழுதணும், இப்போ ஒரு மதர் பேஸ்டு கதை அப்படின்னா மதையை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அப்போ தான் மதரோட கல்ச்சர் எப்படி இருக்கு, அதையும் நம்ம ஸ்க்ரீன் பிளே பண்ண போகிறோம். இது ஒரு அனிமேஷன் ஷார்ட் ஃபிலிம் அப்படின்றனால நம்மளோட இமேஜினேஷன் தான் மெயின். நம்ம வந்து ஒரு நோட்டு பண்ண வச்சு எழுதிக்கிற மட்டும் பார்த்தாலும் உட்காந்து நிறைய கிரியேட்டிவ் யோசிக்கணும், நிறைய ரீல்ஸ் பார்க்கணும், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் இன்டர்நெட்டில். ஸோ அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணி எனக்கு கடைசி ஐடியா தான் இருக்கு. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சினிமாக்கே ஒரு ட்ரிப் போயிருந்தோம். அப்போ வந்து ஜஸ்ட் ஃபோட்டோஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு மரத்தை பார்த்தேன், அழகாக இருந்துச்சு, உடஞ்சிருந்துச்சோ சம்திங் வெட்டி இருந்துச்சு, அதில் வந்து சைடில் ஒரு இடம் வளர்ந்துச்சு, அழகாக இருக்கு போராட எடுத்தேன். பட் அப்போ எனக்கு இந்த ஐடியா இல்லை. ஒரு ஆறு நாள் ஒரு 6 மந்த்க்கு அப்புறம் எங்கள் காலேஜ் ஃபோட்டோகிராஃபி கான்ஃபரன்ஸ்க்காக ஒரு நேச்சர் ஃபோட்டோகிராஃபி மேட்ச் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ நல்லா இருக்குன்னு சொல்லி எடுத்து கொடுத்தேன். அப்போ பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடச்சி, மரத்தை வெட்டியிருக்காங்க, சேர்ந்து முளைச்சிருக்கு. ஸோ இயற்கையை அழிச்சாலும் நமக்காக தேடி தீர்வுமே வருது, நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்ற ஒன்லைன் அதெல்லாம் இருக்காச்சு. ஸோ இந்த ஒன்லைன்லாம் நாங்கள் வந்து இந்த ஷார்ட் கிளம் பண்ணியிருக்கோம். மூணே ஷார்ட்ல எப்படி ஸ்க்ரீன் பிளே பண்ணோம் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. பாய்.